Hello friends, welcome to my channel. In this video, we will see the taste and makkal peda eppadi seidhu paakaporum. Video va kadasi varaikkum paarenga. Video oda end la oru gaming segment irukku. Ippo indha makkal peda seiyradhukku indha maadhiri oru paathram eduthukonga. Idhula vandhu namma instant ah gulab jamun mix vandhu ella brand la irukku namakku aachi la irukku appra aashirvaad la irukku. Naan vandhu inikku GRP la seirken. இந்த குளோஜா மிக்ஸ் வந்து இதுல வந்து பிச்சுக்கு பிரிச்சு வந்து கொட்டிட்டு போறோம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா இந்த குளோஜா மிக்ஸ் வச்சுதான் நம்ம வந்து மக்கள் பேடை வந்து செய்ய போறோம் இப்போ இதுல வந்து நமக்கு தேவையான அளவு பிசையறதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்சு பிசையாம நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆனா வந்து இதுல ஒரு துண்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது ஃபுல்லா வந்து நம்ம பால்ல தான் வந்து பிசைஞ்சு எடுக்கணும் அப்பதான் வந்து மக்கள் பேடை வந்து ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டியாகவும் வரும் நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து தண்ணி ஊத்தி பிசைவோம் இப்போ மக்கன் பேடை செய்யறதுனால நம்ம வந்து பால் ஊத்தி தான் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ மக்கன் பேடைக்குள்ள ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு நான் ஒரு 20 பாதாம் அப்புறம் 20 முந்திரி ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கீரை துருவுற அந்த துருவியில வச்சு நல்லா வந்து துருவிக்க போறோம் நீங்க வந்து இந்த இது கூட வந்து திராட்சை வச்சு கூட நீங்க வந்து ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம் அப்படினா சாக்லேட் கூட இது கூட வந்து ஃபில்லிங்ஸ் வைக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி துருவி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சக்கரை பாகு செய்ய போறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ இது கூடவே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைங்க இப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இத வச்சு எப்படி வந்து மக்கள் பேடை செய்யறது பார்க்க போறோம் இப்போ வந்து கொஞ்சம் போல மாவு வந்து கையில எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லனா நெய் வந்து தடவிக்கோங்க அப்பதான் வந்து ஒட்டாம நல்லா வந்து மிக்ஸ் இல்லாம வரும் அதனால கொஞ்சம் போல வந்து மாவு வந்து எடுத்துக்கோங்க இதுல நான் வீடியோ காட்டற மாதிரி இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து வைக்கலாம் மாதிரி ஷேப்ல எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் வந்து மீடியம் ஹீட் வரைக்கும் தான் நல்லா காயணும் ரொம்ப வந்து காஞ்சிட கூடாது இப்போ இந்த மாதிரி எண்ணெயில நம்ம செஞ்சு வச்சிருந்த மக்கன் பேடை வந்து போட்டு நல்லா வந்து கொஞ்சமா வந்து பொரிச்சு எடுத்துக்கோம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா மக்கன் பேடை வந்து இந்த ஜீரக்குள்ள போட போறோம் இப்போ வந்து போடும்போது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மக்கன் பேடை வந்து சூடா இருக்கணும் அப்படி இல்லனா ஜீரா வந்து சூடா இருக்கணும் ரெண்டுத்துல எதனா ஒன்னு வந்து உங்களுக்கு சூடா இருக்கணும் அப்பதான் வந்து மக்கன் பேடை வந்து சீக்கிரமா ஊறி உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராவும் சாஃப்டாவும் வரும் இப்போ வந்து எல்லா மக்கன் பேடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற விடுங்க நல்லா ஒன்ஸ் ஒரு அரை ஒன்ஸ் வந்து நல்லா கலரி கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 hours வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணாம நல்லா வந்து சூப்பரா வந்து ஊற வச்சிருங்க அருமையான மக்கள் பேடை வந்து ரெடி ஆயிடும் சூப்பரான டேஸ்டியான மக்கள் பேடை வந்து இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறது பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வந்து கேமிங் செக்மெண்ட் குள்ள போலாம் இது எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ